உண்மையிலே மக்கள் சிரமத்துக்கு உள்ளாக கூடாது. மன்னார் பாலத்தில் செக் பண்ணி என்ன நடந்துச்சு, ஒன்றுமே நடக்க இல்லை. கடல்ல நீங்க சரியான முறையில இருந்தா. வணக்கம், என்னுடைய பேர் நேசர வடிவக்கரசு. நான் நகரசபை உறுப்பினர், சவுத் பார்ம கிராமத்திலிருந்து நான் கதைக்கிறேன். என்னன்னு கேட்டால், போதை பஸ்து பிரச்சனையாக எனக்கு வந்த ரிப்போர்ட்டிங், அதாவது இந்த நிறைய இளம் குடும்பங்கள் நிறைய தாய்மார் வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணதுக்கு அமைகா நான் பேட்டியை கொடுக்குறேன். என்ன பிரச்சனை சொல்லி கேட்டால், இந்த பூத வஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பூத வஸ்து வந்து எவ்வளவு பிரபலமாக போய் கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா, பூத வஸ்து குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அடுத்த நாள் வெளியில் நிற்கிறாங்க. இது என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய இல்லை. ஆனால் மேன்மட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கு தூண்டுகோள், சுவிச்சு மெயின் சுவிச்சு யார் அவங்கள பிடிக்கிறது இல்லை. ஏன் பிடிக்கிறது இல்லை? மெயின் சுவிச்சை பிடிங்க, மெயின் சுவிச்சை பிடிச்சா தான் கீழ் சுவிச்சு சரியாகும். அதே மாதிரி இந்த நிறைய குடும்பங்கள், அப்போ பூத வஸ்து குறைக்கிற குடும்பத்தில் வன்முறை வறுமை எல்லாம் காணப்படுது. இன்னொரு ரெண்டு குடும்பத்தை நான் பார்த்து அவங்க வந்து எங்கிட்ட அழுதாங்க. அவங்க போதை வஸ்துக்கு அடிமையாகி வீட்டில் உழைக்கிற காசு முழுக்க போதை பொருளுக்கு தான் போகுது, போதை பொருளுக்கு போகுது. ஒன்று இன்னொன்று வந்து அவங்களுக்கு வறுமை, சாப்பாடில் வறுமை எங்கேருந்து உருவாகுது, இந்த போதை பொருள் மூலியமாக தான் உருவாகுது. இதில் நடக்கிற சம்பவம் வந்து அநேக ரிப்போர்ட் எனக்கு வந்திருக்கு. பாடத்தில் செக் பண்ணி என்ன நடந்துச்சு, ஒன்றுமே நடக்க இல்லை. ஆனால் பாடத்தில் செக் பண்ணுறது கூடுதலாக இருக்கும், பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, அரசு சார்பற்ற ஊழியங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் பாதிக்கப்படுறாங்க. அதில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிற்கிறனால, அவங்க செக் பண்ணுறனால லேட்டாக வேலைக்கு போகிற சந்தர்ப்பம் ஏற்படுது. அது யாரால் ஏற்படுது? இந்த போதைப்பொருள் பிரச்சனையால் தான் உருவாகுது. இந்த கடலோர பாதுகாப்புகளாக நீங்கள் அதிகப்படுத்துங்க, பார்ப்போம், பலப்படுத்துங்க. ஏன் பலப்படுத்துறீங்க? இல்லை, கடலில் இருந்து தானே அவலம் உருவாங்கப்படுது, கிராமங்களுக்குள்ளே வருது. கடலில் நீங்கள் சரியான முறையில் இருந்தால், கடலில் சரியான பாதுகாப்பு படைகளை உருவாக்குறீங்கன்னு சொன்னால், இந்த கிராம வெளியே வர்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது மட்டும் முதல் இருந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, இயக்கம் இருந்த காலங்களில் கசிப்பு, வடிசாரயம், கஞ்சா, போதைப்பொருள் இப்படியானதுகள் இல்லை. ஏன் இல்லை? அவங்க அந்த சட்டத்துக்கு இடம் கொடுக்கல. ஆனால் இப்போ காலகட்டத்தில் எங்கட பிள்ளைகள் நாளடைவில் வந்து நாங்கள் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னு சொன்னால், இதுக்கு அடிமையாகிடுவாங்களோன்ற பயத்திலேயே நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது இருக்கும். ஆண் பிள்ளையை வளர்த்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பயத்திலேயே வளர்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன் இதுக்கு அடிமையாகிடுவாங்க? இது இப்போ ஏதோ கத்திரிக்காய் வெண்டைக்காய் விற்கிற மாதிரி பப்ளிக் முதல்ல மறைமுகமாக விற்றாங்க, இப்போ பப்ளிக்கை விற்கிறாங்க. ஏன் விற்கிறாங்க? இதை ஏன் இது மேல்மட்ட இடங்களில் வந்து இதை அடியோடு இல்லாமாக்கலாம், ஆனால் நினைச்சா இல்லாமாக்கலாம். ஏன் இல்லாமாக்குறீங்க? இந்த தயவுசெய்து எங்கள் சமுதாயத்தை நீங்கள் பாருங்கள், எங்கள் சமுதாயம் படுற பாடுகளை பாருங்கள், எங்கள் சமுதாயத்தை பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நாங்கள் படுற பாடை நீங்கள் பாருங்கள். இந்த அடிமட்டத்தில் முதல்ல அடிமட்டத்தில் பிடிக்காமல் மேல்மட்டத்தில் பிடிங்க. அவங்கள பிடிச்சா தான் இங்கே கீழே இருக்கவங்க திருந்துவாங்க. மேல்மட்டத்தில் செய்து கொண்டிருந்தால் கீழ் மட்டத்தில் திருந்தவே மாட்டாங்க. கடல் ஃபுல்லாக கடலில் வந்து புல் பாதுகாப்பு படையை உருவாக்குங்க, பாதுகாப்பை கொண்டுட்டு வாங்க. மக்களுக்கு சும்மா மக்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் நைட்டில் நித்திர கொள்ள முடியல. ஒரே வந்து வந்து வீட்டை வந்து ஒரே செக் பண்ணுறதுதான் வேலை. ஒரு சுத்தர் செய்கிறனால பல குடும்பங்கள் வந்து இதில் பாதிப்படைகிறாங்க. இதை கவனத்தில் கொண்டு கீழ்மட்டத்தை பிடிக்காம உயர் அதிகாரிகளுக்கு நான் உண்மையாக வேண்டுகோள் வைக்கிறேன், மேல்மட்டத்தை பிடிங்க. மேல்மட்டத்தை பிடிச்சி இதுக்குரிய இதை அடியோடு இல்லாமாக்குறது எனக்கு, ஏன்னா ஏற்கனவே நான் இதை மன்னார் நகரசபையில் கண்டன தீர்மான பிரேரணை கொடுத்து இதை எல்லா இடத்துக்கும் நான் அறிவிக்க சொல்லி கடிதம் அனுப்ப சொல்லியிருக்கேன், இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த மீடியாவிலையும் நான் நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் நான் பேட்டி கொடுக்குறேன். தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. இந்த பாலத்தில் செக் பண்ணுற செக்கிங்கை குறைங்க. உண்மையான விஷயம், கஞ்சா கடத்துறாங்கள அவங்கள மட்டும் பிடிங்க, மற்றவங்களை உண்மையிலேயே ஒழுங்கான முறையில் அவங்கள விடுவீங்க. நிறைய பேர் அதில் பாதிப்படைகிறாங்க. எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது, தாய்மாருங்க டைமுக்கு வேலைக்கே போகிறாது, தாய்மார் விடுற கண்ணீர்கள் வந்து எங்ககிட்ட, அதை எங்களால் பார்க்க முடியலை. தயவுசு மேல்மட்டத்தில் கவனத்தில் கொண்டு இதை இல்லாமாக்குறது நல்லதுண்டு. உங்களுக்கு நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன், நிப்பாட்டுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கோரிக்கை விடுறேன். மன்னாரில் அந்த பாலத்தை குறித்து நான் இவ்வளோ நேரம் கதைச்சேன், அதை குறிப்பிடாமல் விட்டுட்டேன். உண்மையிலேயே இனி வர்ற சமுதாயம் நல்லபடியாக வளர நீங்கள் தான் மேல்மட்ட இடங்களில்
எங்களுக்கு வந்து உடனடியாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். தாய்மார் விடுற கண்ணீர்களும் உண்மையிலேயே எங்களை பார்க்க முடியல. அந்த பிள்ளையில நாங்கள் எப்படி வளர்க்க போகிறோன்றது ஏக்கமும் தாய்மார்கள் இருக்குது. நீங்கள் இனி வர்ற சமுதாயத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேணும். அதற்காக நீங்கள் மேல்மட்டங்களை காய்ச்சி கடலில் ஃபுல்லாக பாதுகாப்பு படையை உருவாக்குங்க. மக்களை இதில் வந்து விடுபட வைங்க. உண்மையிலே மக்கள் சிரமத்துக்குள்ளாக கூடாது. மன்னார் பாலத்தை கவனத்தில் எடுத்து இதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கும்படியாக நான் கேட்டு நிற்கிறேன்.